என் பேர் ஷக்கிலா, நான் குன்னூர்ந்து வரேன். நான் எனக்கு இந்த இது வந்து ஃபவுண்டேஷன் இது எனக்கு தெரிஞ்சது வந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா. அவன் வெலிங்டனில் இருக்கா, அவள் தான் எனக்கு சொன்னான். அவள் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சொன்னான், இந்த மாதிரி இருக்குது, நீ வந்து ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி. எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஐயோ புது இடம் எப்படி இருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்புறம் பானு மேம் நல்லா கைண்டாக பேசினாங்க. அதுக்கப்புறம் பானு மேம் வந்து மேமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. எனக்கு வந்து மனசில் ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம செய்கிறதுக்கு நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மேம் சொன்னாங்க, நீ பண்ணு, நீ பண்ணுறதுக்கு உனக்கு கண்டிப்பாக ஒரு இது கிடைக்கும், நமக்கும் ஒன்று கற்றுக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு இங்கே வந்து ஒன்று கற்றுக்கலாம், புதுசு புதுசாக இங்கே வந்து இருக்குது, அதனால் புதுசு புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பண்ணேன். எம்ப்ராய்டிங் ஸ்டார்டிங் நான் வந்ததே எம்ப்ராய்டிங் ஷாஷிகோக்கு தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு டால் மேக்கிங் சொல்லி கொடுத்தாங்க. அது நம்ம பண்ணும்போது அவங்க வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஓகே நல்லா சொல்லி கொடுப்பாங்க. நானே இது ஒரு 1 மந்த் ட்ரைனிங் பண்ணேன். நான் வந்து இப்போ 1 இயர் ஆகுது, நல்லா கற்றுக்கிட்டேன். நல்லா கற்றுக்கும் போது இப்போ வந்து எனக்கே நான் பண்ணுற ஒர்க் எனக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குது. என்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் நம்ம செஞ்சிடலாம், அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு என்னால் முடியும். இன்னும் நிறைய கற்றுக்கணும் எனக்கு இதில். மேமியும் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. இந்த இது வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் மாதிரி இல்லை, இது ஒரு செகண்ட் காலேஜ். இது வந்து என்னோடய இடம், என்னோடய இடம், நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இதில், நம்மளோட இதில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட சொந்த ஒரு இடம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. வீட்டில் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க அப்படியே வீட்லேயே தான் இருப்பேன், ஒர்க்குக்கு எதுவும் போகாமல். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் அவள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இது வரவும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இங்கே வந்து மற்றவங்க கூடலாம் பேசி பழக, நம்மளோட நிறையா சாரோஸு எல்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது இங்கே வந்து அப்படியே ஃப்ரீயாக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறையா கற்றுக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறையா அவங்க மூலியமாக நிறையா இது பண்ணலாம், கொஞ்சம் அந்த சோகத்தெல்லாம் மறந்துட்டு இங்கே நல்லா ஜாலியாக இருக்குது. அதனால் அவங்க கூட நல்லா இப்போ ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுனால நல்ல ஒரு இதாக இருக்காங்க, தெரியுது. அவ்வளோ ஒரு பயம்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு மாதிரி எனக்கு பயம்லாம் இப்போ வந்து அவ்வளோக்கு இல்லை. அவங்க கூட நல்லா ஒரு நம்மளோட சொந்தத்து கூட பழகிற மாதிரி இருக்குது. அப்போ வீட்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் இங்கே வந்துக்கலாம். இன்னும் நிறைய கற்றுக்கணும், நிறைய புதுசு புதுசாக கற்றுக்கணும் இங்கே. இதில் இதுலேயே நானும் 2-3 பேர்த்துக்கு நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கும் வந்து ஆசை இருக்குது. இதில் வர சேலரி வந்து எனக்கு என்னோடய தேவைகளை நான் வந்து யார்ட்டையோ இவர்கிட்ட நான் வந்து கேட்காமல் எனக்கு முடியுது. இப்போ நான் வாங்கின லோன் வந்து இந்த சேலரி மூலியமாக தான் கட்டுறேன். என் பசங்களுக்கு இப்போ அவனோட காலேஜ் திடீர்னு அவன் வேணும்னா நான் இங்கேருந்து காசு அவரை டிமாண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம எங்கேயாவது வெளியே போனாலும் அவர்கிட்ட பேஸ் பண்ணியிருக்க தேவையில்லை, நம்ம வாங்கி கொடுத்துடலாம், ஓ இவ பார்த்துக்குவா அப்படின்ற ஒரு இது அவரும் இருக்கார். பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.